ஏய், ரெஜியக்கா கால் பண்ணிச்சு, வரக்கு லேட் ஆகுமாமா. ஓனர் வேற வந்துட்டாங்க. ரெஜியக்கா இங்க இருக்க மாதிரியே நம்ம சமாளிக்கணும், ஓகேவா? பில்லிங் நோட்டை எங்க வச்சாங்க? ரெஜியா கூட ராஷ்மி ரெஜிதாங்க. முன்னாடி இருப்பாங்க சார். ஸ்ரீமதி ரெஜிதாமங்க. அவங்க பின்னாடி போனாங்க சார். அங்க இருந்து வர எங்க போனா? ஏ ராஷ்மி ரெஜிதாமங்க. சார் என்ன வர்க் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? முன்னாடி இருப்பாங்க, முன்னாடி போய் பாருங்க, போங்க. முன்னாடி போனாலா? என்ன ஆளுக்கு முன்னாடி பின்னாடி அலைய விட்டுருக்கீங்க? ஏ ஸ்ரீமதி கரெக்டா சொல்லு, ரெஜிதாமங்க. ஐயோ சார், பின்னாடி தான் போனாங்கன்னு சொல்றேன்ல, எதுக்கு இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? போய் பாருங்க, போங்க. என்ன ரெண்டு நகல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அங்க கிட்ட இங்கங்கற, இங்க கிட்ட அங்கங்கற. ஏ ரெஜிதா, 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 ஏ ரெஜிதா, எங்க போனா? இனிமேல் எப்பவுமே லேட்டா வரலாம். ஆமாக்கா, இனி எப்ப வேணா லேட்டா வரலாம். ஏன்னா நம்ம ஓனர் மாதிரி டியூப் லைட் யாருமே இல்ல. அதுதான் தெரிஞ்ச விஷயம் ஆச்சு. ஏய், எத்தனை தடவை போட்டு பார்த்தாலும் 500 ரூபா ஷார்ட் ஆகுது. யார் மிஸ் பண்ணா? நாங்க எதுவும் எடுக்கலக்கா. காலையில இருந்து கலெக்டர் ஆன எல்லா கேஷும் வந்து கொடுத்துட்டோம்க்கா. இல்ல இல்ல, நீ வாட்டர் கேன் குடுத்தியா? இல்லையே. நீ டிஃபன் செலவு பண்ணியா? இல்லையேக்கா. எனக்கு என்னமா உண்மையிலதான் டவுட்டா இருக்கு. அந்த உருளைக்கிழங்கு பையனுக்கு 50 ரூபாய்க்கு பதிலா 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்க. அக்கா, காசு விஷயத்துலாம் கரெக்டா இருப்பேன்க்கா. என்னாச்சு பாரு, இவங்க ரெண்டு பேரும் 500 ரூபா மிஸ் பண்ணிருக்காருங்க. அக்கா, அது என்னாச்சுன்னா தெரியும். இவ்வளவு தானே? யாருன்னு மட்டும் சொல்லு, முண்டில்லன் பண்ணிடுறேன். அது நான் தான்க்கா. நீயா? எவ்வளவு கடிக்கணும்? 500. போதுமா? கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. தொழில் திறமை இல்லையா? கேஷா காடா? கேஷ். ஐயோ சாரிங்க, பர்ஸ் வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேன். ஏய், போறாதீங்க போறாதீங்க, ஜிபே இருக்கு, ஜிபே பண்ணிக்கலாம். என்கிட்ட போனே இல்லங்க. இந்த தடவை விட்டு இருப்போம்னா? டேய் வசந்த், இவதான்டா உனக்கா நாளு. ஓகே பரவாயில்ல, நீங்க ரிட்டர்ன் வரும்போது கொடுங்க. உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ப்ராப்ளமா? அப்போதானே நீங்க திரும்ப வருவீங்க. அப்புறம் ரொம்ப கியூட்டுங்க. வண்டி வண்டி வரங்க. வாங்க. டேய் கஸ்மோலா, நானே ஒரு பேக் வாங்கிட்டு 500 டேக்கா போட்டு வந்திருக்கேன். இல்ல நீ வேற நோய் 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 குவிட்டா இருக்க. சே, போய் போனே. ஏ காணா, ஏ டேய் அண்ணா குடி. ஆமாதிக்குடா. அநியாயமா இப்படி ஜொல்ல விட்டு பின்ன விட்டுட்டேடா. எவ்வளவுக்கு பெட்ரோல் சார்? 100 ரூபாய்க்கு. கா லூசா கா, நீங்க இனி 2 ரூபாய் போடுங்க. 2 கிலோமீட்டர் போவாங்க நாங்க. ஒவ்வொரு ரூபா ஒவ்வொரு ரூபா. உங்களுக்கு ரேட்டிங் போட பாத்துக்கங்க. ரேட்டிங்கா? இதோ போடுறேன் போடுறேன். பெட்ரோல் வேலை பாத்தீங்கன்னா 103 ரூபா. நல்லா போடுங்க. ஓகே வாங்க. ஓகே சார், ஜிபேவா இல்ல காசு? கேஷ் குடிங்க. சரி. பெட்ரோல் வேணும். ரெடிக்கா வசந்த். வசந்த், இவனை பாக்குறதுக்கு எதுவும் சந்தேகமா இருக்குடா.
ஏய், நீ உன் பாய் ஃப்ரெண்டை சந்தேகப்படுறன்னு பார்த்தா வர போறவங்கள சந்தேகப்பட்டிருக்கியே. அது இல்லடா, இந்த நியூஸ்ல எல்லாம் பார்த்ததுல பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் வாங்கிட்டு ஆப்போசிட்ல போய் தீ குளிப்பாங்களே, அது மாதிரி இருக்குடா. இவனா என்ன பார்த்தா நார்மலா குளிக்கிறது நடுங்கிறமா இருக்கான். இவனா தீ குளிக்க போறான். ஐயோ அர்ஜென்ட், ரெஸ்ட் ரூம் போறக வந்திருக்காரு ப்ரோ. நேரா போய் லிப்ட் வாங்குறோம். ஆ பெட்ரோல் இல்ல, போயா பதன் சொல்லு. ஆ போயா. இப்போ எனக்கு பெட்ரோல் கிடைக்குமா கிடைக்காதா? இல்லங்கறல்ல, ரெண்டு பேரும் வேலை செய்யாம தொணக்கமா பேசிட்டு இருக்கீங்க. அக்கா இவன பாக்குறக்கே சந்தேகமா இருக்குக்கா. இவன் சூசைட் பண்றதுக்காக நம்ம கிட்ட பெட்ரோல் வாங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க தம்பி, இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையாடா? ஐயோ தேவனதாக்க வந்திருக்கேன், யாரும் குடுக்க மாட்டேன்றீங்களே. நல்லா கருத்த கருப்பட்டி அல்வா மாதிரி இருக்க, சுண்டு விட்டா ஆயிரம் பொண்ணு வரும். இதெல்லாம் உனக்கு அவசியமா? அவசியம் இருந்தால்தாங்க வந்திருக்கேன். கூட இருந்தவங்களாம் விட்டு போயிட்டாங்க, இப்ப நானும் போயாகணும். இப்ப குடுப்பீங்களா மாட்டீங்களா? நான் ஒன்னு சொல்லிட்டா, கூட இருக்கிறவங்க விட்டுட்டு போயிட்டா நம்மளும் கூட போனோம்னு அவசியம் இல்ல. இத நான் சொல்லல, அக்கி சொல்லியிருக்காரு. அதனால சூசைட் எல்லாம் பண்ணலாமா? என்னது சூசைடா? ஏ பெட்ரோல் டேங்க், நானே பெட்ரோல் காலின்னு 2 கிலோமீட்டர் தள்ளி நடந்து வந்தா சூசைடு கீசைடுங்கிற, நான் ஏன் சாவணும்? இதோ கூட 2 கிதே அதோட சேர்த்தே நீங்களும் கொளுத்திட்டு சாவுங்க. உங்ககிட்ட போய் பெட்ரோல் வாங்க வந்த பாரு, பெட்ரோலும் வேணா ஒண்ணு வேணாம். சார் எவ்வளவுக்கு சார் பெட்ரோல்? 30 ரூபீஸ். 30 ரூபாயா? 30 ரூபாய்க்கு பெட்ரோல் கிளம்பு போடுங்க. என்ன சர்வர் ப்ராப்ளம் வந்துரு. நான் வேற பார்க்க பால் கோவம் மாதிரி இருக்கனா, என்ன திங்கிற மாதிரி பாக்குறாண்டி. ஏய் அவன என்னன்னு கேட்டு அனுப்பிச்சுடு சார். பெட்ரோல் அவளுக்கு, நீங்க போயிட்டு அவங்களை வர சொல்லுங்க. ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற எஸ்பி பெட்ரோல் பங்க்ல தான் பெட்ரோல் அடிக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நமக்கு யார் பெட்ரோல் அடிக்க போறாங்கன்னா, தோ இவங்கடா சொல்லுங்க. நம்ம இவங்களை இன்னைக்கு செல்லமா இஷுன்னு தான் கூட போறோம். சொல்லுங்க இஷ், நமக்கிட்ட என்னெல்லாம் வெரைட்டிஸான பெட்ரோல் இருக்கு? பெட்ரோல்ல என்னங்க வெரைட்டி? நார்மல், பவர் தான். சோ சாடுங்க,
வெறும் 30 ரூபாய்க்கு தாங்க அடிக்க போறாங்க. யோ, 1 லிட்டர் பெட்ரோல் 30 ரூபாய் உனக்கு? 1 லிட்டர் பெட்ரோல் வேற என்ன தெரியுமா? 103 ரூபாய். நிறைய காசு எடுத்து வச்சு போயிரு, இல்லைன்னு வையன். சப்ஸ்கிரைபர்ஸ் வழக்கம் போல இன்னைக்கு நம்ம உங்களை பிராங்க் பண்ணிட்டோம். பிராங்க் தாங்க. ஓகேங்க, இதோட அடுத்து நம்ம பிராங்க் பண்ணும்போது மீட் பண்ணுவோம். டாடா பாய். Thank you.
டீசல் போடுமா? அம்மா உன்னை தான் 200 டீசல் போடுனே. வீட்டுல பிரச்சனையா? அந்த ஞாபகத்துல வேலையில தப்பு பண்ணிட்டேன். இது உள்ள போட்டு டாலி பண்ணிடு. சம்பளமே வரல, காசு பாத்துக்கலாம். அம்மா சாரிம்மா, ஏதோ டென்ஷன்ல கத்திட்டேன், மனசுல எதுவும் வச்சுக்கிடாத. நானும் உன்னை மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பம் தான்மா. எனக்கும் உன்னை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. என் வண்டிக்கு டீசல் போட்டு நீ ஏன் கை காசு போடுத? அண்ணா என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, இதை வாங்கிக்கோ. இனிமேல் இது மாதிரி தப்பு பண்ணாம கவனமா இருமா, நான் வரேன். வீட்டில் 1000 கஷ்டம் இருந்தாலும் நம்ம வேலை செய்கிற இடத்துல கவனமாகவும் நேர்மையாகவும் இருக்கும். பாரு, இவர் நேர்மையாக இருக்க போனதுனால நமக்கு காசு திருப்பி கொடுத்தாரு. இதே வேற ஒருத்தங்களா இருந்தா கவனமாக இரு. சரி, நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிடலாமா? நீங்கள் எல்லாரும் நம்ம இஎம்ஐ ராணி சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. பாய்.